சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பொதுமக்களுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறாரே, உடன் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள்? வணக்கம் காயத்ரி. இந்த மாண்டா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு தொடர்ச்சியாக திமுகவின் சார்பில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என தொடர்ச்சியாக அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அவரது தொகுதியான இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக மற்றும் 4 இடங்களில் இன்றைய தினம் மட்டுமே 62வது வட்டம், 115வது வட்டம், 119, 120வது வட்டம் என பம்பிங் ஸ்டேஷன், சேப்பாக்கம் தொகுதி சேப்பாக்கம் அருகில் உள்ள பம்பிங் ஸ்டேஷனும், மேலும் ராயப்பேட்டை பின்புறம் மருத்துவமனை பின்புறம் இருக்கக்கூடிய குண்டாசன் தெரு, திருவல்லிக்கேணியினுடைய விஆர் பிள்ளை தெருவில் இருக்கக்கூடிய 120வது வட்டத்திற்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும், மேலும் முத்தையார் தெருவை சார்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்குமாக இன்றைய தினம் மட்டுமே 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நலத்திட்ட உதவிகளில் ஒரு பெட்ஷீட், பாய், தலகாணி, மேலும் அவர்கள் உடுத்திக்கொள்வதற்கு புடவை, வேஷ்டி, மேலும் அத்தியாவசிய பொருட்களான பால், பிரெட் உள்ளிட்டவையும் இந்த நலத்திட்ட உதவிகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த இவர் கொடுக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளில் இவருடன் பார்த்தோம் என்றால் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரும் இவருடன் இருந்து வருகிறார்கள். இந்த மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரக்கூடிய இதே சூழலில் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதற்கு பிறகாக அந்த பகுதியை வசிக்கக்கூடிய ஒரு மூதாட்டி ஒருவர் தன்னுடைய வீடு மழையால் பாதிக்கப்பட்டு புயலின் காரணமாக சுவர் இடிந்து விழுந்துள்ளதாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். அதற்கான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்படும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் காயத்ரி. செம்பருத்தி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.